திருப்பூரில் டெய்லர் தொழிலாளர்கள் கூட்டம் கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் மத்திய அரசுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய முடிவு. கடந்த மாதம் பிரதமரின் பிறந்தநாள் அன்று தொழிலாளர்களுக்காக துவங்கப்பட்ட பிஎம் விஸ்வகர்மா திட்டத்தில் தையல் தொழிலாளர்களுக்கு சலுகை அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் இது தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்ட சலுகை என சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் தையல் தொழிலாளர்கள் தெரிவித்தனர். ஆல் இந்தியா டெய்லர் தொழிலாளர்கள் பெடரேஷன் ஆப் இந்தியா அமைப்பின் தேசிய நிர்வாகக் குழு கூட்டம் திருப்பூரில் நடைபெற்றது. அகில இந்திய செயலாளர் பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 4 கோடிக்கும் அதிகமான தையல் தொழிலாளர்கள் இந்தியாவில் உள்ள நிலையில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும், மற்ற தொழிலாளர்களுக்கு இஎஸ்ஐ மருத்துவ வசதி ஏற்பாடு செய்து தர வேண்டும் என பல வருடங்களாக வலியுறுத்தி வந்த நிலையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி இதுவரை 7 வேலைநிறுத்த போராட்டங்கள் நடத்தப்பட்டு மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக தையல் தொழிலாளர்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்துவதாக இணையதளம் வாயிலாக பதிவு செய்யப்பட்ட நிலையில் கடந்த 2 வருடங்களாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கடந்த மாதம் பிரதமரின் பிறந்தநாள் அன்று தொழிலாளர்களுக்காக துவங்கப்பட்ட பிஎம் விஸ்வகர்மா திட்டத்தில் தையல் தொழிலாளர்களுக்கு சலுகை அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் இது தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்ட சலுகை என சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு இஎஸ்ஐ மருத்துவ வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதோடு 60 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு பென்ஷன் உறுதிப்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கேரளாவில் மத்திய தொழில்துறை அமைச்சரை அழைத்து வலியுறுத்தினோம். இல்லை என்றால் மத்திய அரசுக்கு எதிராக நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளோம் என்று தெரிவித்தனர். இந்த நிர்வாகக் குழு கூட்டத்தில் திருப்பூர் மாவட்ட செயலாளர் ஜீவானந்தம் மற்றும் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருந்த ஆல் இந்தியா தையல் தொழிலாளர்கள் பெடரேஷன் ஆப் இந்தியா அமைப்பின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வணக்கம், என் பெயர் என்சி பாபு. நான் டிடபிள்யூஎஃப்ஐ சங்கத்துக்குள்ள ஜெனரல் செக்ரட்டரி தான். டிடபிள்யூஎஃப்ஐ சங்கம் என்னால் ஆல் இந்தியாவில் 11 ஸ்டேட்டில் தையல் கலைஞர் சேர்ந்த ஒரு சங்கம் தான். அந்த சங்கத்து பின்னாடி 23 வருஷமாக ஆல் இந்தியா சர்க்காரினோடு கேள்வி கேட்டிருக்கேன், தையல் கலைஞர் 60 முடிஞ்சவருக்கு பென்ஷன் வேணும், வேலை பண்ணியிருக்க மற்ற பாக்கி முழு மக்களுக்கும் இஎஸ்ஐ பண்ணித்தரணும். அந்த மாதிரி நம்ம ஒரு 10 டிமாண்டு பேசிக்கிட்டு 7 ஸ்ட்ரைக்கு ஜந்தர் மந்திரில் பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி ஒப்படைச்சாச்சு. கடைசியில் 2 வருஷம் முன்னாடி சர்க்கார் சொல்லியாச்சு, முழுவன் தையல் கலைஞர் முழுவன் தையல் கலைஞர்னால் 4 கோடி தையல் கலைஞருக்கு, அதில் எவ்வளோ தையல் கலைஞர் 60 முடிஞ்சவர் இருக்குதா அவருக்கு எல்லாருக்கும் பென்ஷன் ஒப்படைக்குவே, பாக்கி எல்லா கலைஞருக்கும் இஎஸ்ஐ பண்ணி தருவேன்னு சொல்லியாச்சு. அதுக்கு சர்வே தேவை இருக்கே, அந்த சர்வே தான் ஈஸ்ராம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியாச்சு. நம்ம இந்தியாவில் எல்லா தையல் கலைஞரும் ஈஸ்ராம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. ஆனால் இந்த 2 வருஷமாயிட்டு சர்க்கார் ஒன்றுமே பேசியில்லை, ஒன்றுமே பண்ணியில்லை. அந்த டைமில் போய மாதத்தில் நம்ம பிரைம் மினிஸ்டர் பர்த்டே நாளில் பிஎம் விஸ்வகர்மா யோஜனா அந்த ஒரு ஸ்கீம் 18 லேபர்ஸுக்கு வேண்டி ஒப்படைச்சாச்சு. அதில் நிரவதி ஸ்கீம் இருக்கு, அதெல்லாம் மறுபடியும் பேசுறதுக்கு தேவை இருக்கு. ஆனால் நம்ம கேள்வி கேட்குறது, தையல் கலைஞருக்கு இவ்வளோ வருஷம் தருவோம்னு சொல்லி வச்சிருந்தா இந்த இஎஸ்ஐயும் பென்ஷனும் ஏன் இனியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியில்லை? அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாது இருந்தாலும் நமக்கு அதுக்கு இந்த கவர்மெண்டோடு மோடி சர்க்காரினோடு இனியும் ஸ்ட்ரைக்கு பண்ணுறதுக்கு தேவை இருக்கேன். அந்த அளவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த அகில இந்தியா லேபர் மினிஸ்டரை கேரளாவில் திருவாண்டத்தை கூப்பிட்டு ஒரு மாவட்டம் கூட்டம் கூட்டிட்டு அதிலே டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு முடிவு பண்ணுறதுக்கு இந்த அடுத்த வருஷம் வரான் போகிற பார்லமெண்ட் தெரஞ்செடுப்பின் முன்னாடி இதுக்கு ஒரு முடிவு பண்ணி தையல் கலைஞரை எல்லாவரையும் சேவ் பண்ணிடலன்னா நம்ம எல்லாரோட ஆல் இந்தியாவில் ஒரு யோசனை பண்ணிட்டு இந்த மினிஸ்டருக்கு எதிரே ஓட்டு போடுறதுக்குள்ள ஒரு கேம்பெயின் பண்ணுறதுக்கு நம்ம யோசனை பண்ணியிருக்கேன்.